ஹாய், ஹலோ, வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குவரி ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி குவரி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட பார்ட் டூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து குவரி ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து குவரி ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம பார்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட், வேர் ஸ்டேட்மெண்ட், அண்டு ஸ்டேட்மெண்ட், ஆர் ஸ்டேட்மெண்ட், இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி குவரி ஸ்டேட்மெண்ட்டை, குவரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ அதை ஒரே வீடியோவில் ஒரே ஸ்டேஜில் போட்டால் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்ட் பார்ட்டாக போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கான்செப்ட் என்னென்னா பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் நான் கவர் பண்ணலான்ட்ருக்கேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஒரு லாஜிக் ஃபங்க்ஷன்ஸோடு நான் வந்து கவர் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து குவரி ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரியாதவங்க கூட ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ்கியூஎல், எம்எஸ்கியூஎல் இதெல்லாம் தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஈஸியாக குவரி ஃபங்க்ஷன்னா என்னென்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுப்பலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எங்கிட்ட ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஸோ இந்த சேல்ஸ் டேட்டாவில் இப்போ நான் ஆல்ரெடி இங்கே நான் வந்து எங்கிட்ட இப்படி ஆல்ரெடி ஒரு டேட்டா செட் இருக்குது. ஸோ இந்த செட்டில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பி எடுத்திருக்கேன். ஸோ அதாவது பிராண்ட் எடுத்திருக்கேன், யூனிக் காஸ்ட் எடுத்திருக்கேன், ஸோ ஸ்டேட் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எப்படி எடுக்கிறது இந்த செட் ஆஃப் டேட்டாலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ பார்ட் ஒன்னு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை ஐ பட்டன்லேயோ கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டியில் வந்து எனக்கு வந்து வேரியஸ் ரேஞ்சஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ஸோ 700ல் இருக்குது, 600 காஸ்ட் இருக்குது, 500 இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ டி தான் என்னோடய இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதையே நான் இங்கே போடுறேன் அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டி பி டி எடுத்திருக்கேன். ஸோ பிராண்டும் யூனிக் காஸ்ட்டும் எடுத்துட்டேன். வேர் டி ஈக்குவல் டு, இப்போ நான் 500 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்து என்டர் பண்ணால் எனக்கு 500 மட்டும் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எனக்கு டி என்ன வரணும்னா கிரேட்டர் தென் 500, கிரேட்டர் தென் ஒரு 1000 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1000 வேல்யூஸ் இருக்கிறதெல்லாம் வரணும். ஓகே, ஸோ இந்த இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 500 ஸ்டார்ட் ஆகுது, சாரி 200 ஸ்டார்ட் ஆகுது. 100, 200 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து 20,000, 22,000 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் 500 மேலே இருக்க டேட்டா போடுறேன். ஸோ சாரி, 1000 மேலே இருக்க டேட்டா போடுறேன். ஸோ அப்போ 1000 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 மேலே இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் வந்து 1000 மேலே. இதே வந்து எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 உங்களுக்கு வரல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லி ஒரு சிம்பிள் இந்த இது யூஸ் பண்ண அப்படின்னா ஸோ 1000 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. ஸோ 1000 வரும், 1000 மேலே இருக்கிற இது வரும். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேப்பா, இப்போ நான் இந்த காஸ்ட்டை பண்ணிட்டேன். நம்ம போன வீடியோஸில் பார்த்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்டு மட்டும், ஸ்டேட் இதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சில ஸ்டேட்டை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ இது வந்து ஹெச். ஓகேவா? இப்போ காலம் டி யூனிக் காஸ்ட் வந்து 1000 மேலே. ஸோ அதே சமயம் அண்ட் காலம் ஹெச் வந்து என்ன சொல்கிறோன்னா ஈக்குவல் டு எனக்கு டிஎன் அப்படின்னா, ஸோ எனக்கு 1000 மேலே இருக்க டீட்டெயில்ஸ் யூனிக் காஸ்ட் வேணும். அதே சமயம் தமிழ்நாடு மட்டும் இருக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் பேசிக்காக என்னென்னா தமிழ்நாட்டில் 1000 மேலே இருக்க காஸ்ட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்துருச்சு. ஸோ அது எப்படி பார்க்கறது, ஸ்டேட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு கமா ஹெச். ஓகேங்களா? ஹெச்சை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துடும். ஓகே,
ஸோ இதில் நீங்கள் அதே மாதிரியே 1000க்கு மேலேயோ இல்லை லெஸ் தென் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் லெஸ் தென் 500 அப்படின்னு போட்டேன்னா, லெஸ் தென் 500 போட்டு என்ட்ரு பண்ணால் தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ இப்போ நான் இதை எடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏபிலையும் குஜராத்லேயும் இருக்குது. ஸோ லெஸ் தென் 500, 500 விட லெஸ் தென். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, சாரி, ஈக்குவல் டு வந்து இந்த கவர்னர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500 போட்டால் எனக்கு 500 சேர்ந்து வரும். முன்னாடி வந்து எனக்கு ஏபிஜி குஜராத் மட்டும் வந்தது, இப்போ கர்நாடகாவும் சேர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஸோ லெஸ் தென் கிரேட்டர் தென்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது என்னென்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ காலம் டி, காலம் டி கிரேட்டர் தென் 500 வச்சுக்கிறேன். அதே சமயம் காலம் டி கிரேட்டர் தென் 500 வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 இருக்குது, 1500 ஒரு ஆர்டராகவே இல்லை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இதை அப்படின்னா, ஆர்டர் பை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பை டி கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்மால் நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வரும், ஹையஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து எண்டிங்கில் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு பெரிய நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வரணும், சின்ன நம்பர்ஸ் எல்லாம் கடைசியாக போகணும், டாப் டு பாட்டம் வந்து அது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு பக்கத்தில் ரொம்ப சிம்பிள் டிசெண்டிங், டிஎஸ்சினா டிசெண்டிங் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ டிசெண்டிங்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய நம்பர்ஸ் எல்லாம் மேலே வந்துடும், சின்ன நம்பர்ஸ் எல்லாம் கீழே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 500க்கு மேலே இருக்க டேட்டாஸ் எடுத்தோம். ஸோ 500க்கு மேலே இருக்க டேட்டாஸ் வந்து மிக்ஸ் ஆகியிருந்தது. ஸோ அதை ஒரு ஆர்டராக கொண்டு வரதுக்காக ஆர்டர் பை, அது என்ன காலம் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுமோ அந்த காலம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எனக்கு யூனிட் காஸ்ட்டுங்கிறது டி காலமில் இருக்குது. ஸோ அதனால் ஆர்டர் பை டி கொடுத்தேன். ஸோ அது பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்மால் நம்பர்ஸ் எல்லாம் மேலேயும் பெரிய நம்பர்ஸ் எல்லாம் வந்து கீழேயும் இருக்கும். இப்போ நான் டிசைனிங்னு ஒரு இது கொடுத்ததும் பெரிய நம்பர்ஸ் எல்லாம் மேலே வந்துருச்சு, ஸ்மால் நம்பர்ஸ் எல்லாம் கீழே போயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பை பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது இதே வந்து நான் என்ன சொல்கிறேன், பெரிய நம்பர்ஸில் எனக்கு டாப் 5 வரணும். ஸோ டாப் 5 என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிமிட் கொடுத்து ஸோ 5ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இதுதான் டாப் 5 ரேட்டு. ஓகேங்களா? யூனிட் காஸ்ட்டோட பிராண்டோ அந்த டீட்டெயில்ஸும் இது தான். ஸோ 20ங்கிறது 3 வாட்டி இருக்குது, 19.5, 18,000. ஓகே. ஸோ இப்போ எனக்கு டாப் 10 வரணும் அப்படின்னா, ஓகேவா? ஸோ இதே தான். ஸோ இதே லாஜிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் கார்டு கூட, ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டு கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு 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 கிளாஸில் வந்து இப்போ ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட எல்லா டேட்டாவும் இங்கே இருக்குது, சேல்ஸ் இதுக்கு பதிலாக அங்கே ரிப்போர்ட் கார்டு இருக்குது. ஸோ அதில் எனக்கு டாப் 5 ரேங்க் மட்டும் வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இது இப்போ நம்ம பார்த்தது டிசெண்டிங். ஸோ இந்த நீங்கள் டிசெண்டிங் எடுத்துட்டிங்கனாலே பை டிஃபால்ட்டாக வந்து சின்ன நம்பர்லேருந்து டாப் 10 வரும். ஓகேங்களா? ஸோ சேம் லாஜிக்கை நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணலாம். உங்களோட ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணால் அவங்களோட பேரெல்லாம் இங்கே வந்துடும். ஸோ யார் என்ன ரேங்க் படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரேங்க் என்ன காலமோ அந்த காலம் வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கணும். ஓகே. இப்போ நம்ம ஆர்டர் பை பார்த்தோம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பார்த்தோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பார்த்தோம், ஆர்டர் பை பார்த்தோம். ஸோ லிமிட்டும் பார்த்துட்டோம், அண்டு ஆர்டர் பையில் டிசெண்டிங்கும் பார்த்தோம், அசெண்டிங்கும் பார்த்தோம். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட் இருக்குது. ஸோ தமிழ்நாடு, கர்நாடகா இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கே பிரதேஷ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ எனக்கு பிரதேஷெல்லாம் மட்டும் நிறையா, பிரதேஷன் முடிகிற ஸ்டேட்டோட ரிப்போர்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். எனக்கு ஃபுல் பேர் தெரியாது, பிரைவேஷன் என்னென்ன ஸ்டேட் முடியுதோ அதெல்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு யூஆர், ஸோ நான் கூகுள் ஷீட்ஸை பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அதோடய லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நீங்கள் ஒரு கூகுள் ஷீட்டுக்கு பிகினராக இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை குவரிஸோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ். Bye.